هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا، الله تعالى أنزله ورسول الله معلمنا، ورسول الله معلمنا. إن الحمد لله نحمده ونستعينه، من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله، أما بعد. وعليكم السلام ورحمة الله وبركاته. علي رضي الله عنه அவர்களுடைய சிறப்பு பற்றி கூறுகின்ற தமிழ் மொழியிலான ஒரு பதிவை முன்வைத்து, இந்த பதிவின் நம்பகத்தன்மை என்ன, இதில் கூறப்பட்டுள்ள நூல்கள் எந்த அறிஞர்களால் எழுதப்பட்டது என்பது போன்ற அவை பற்றிய விளக்கம் தேவை என்று இந்த பதிவை முன்வைத்து கேள்வி தொடுக்கப்பட்டுள்ளது. இந்த பதிவிலே நபியின் பெயரால் ஒரு செய்தி பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதற்கு ஆதாரமாக மஜ்மாஉ ஸவாயித் என்ற நூல் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. உண்மையில் முதன் முதலாக ஹதீஸ்கள் சேகரிக்கப்பட்டு பதிவு செய்யப்பட்ட நூல்களில் இதுவும் ஒன்றா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை. ஹிஜ்ரி 8 நூற்றாண்டிலே வாழ்ந்து மறைந்த இமாம் ஹைசுமி என்ற அறிஞர் மூல ஹதீஸ் நூல்களிலிருந்து இவ்வாறு ஹிஜ்ரி 8 நூற்றாண்டிலே அவர்கள் தொகுத்த ஒரு நூல் தான் இந்த மஜ்மாஉ ஸவாயித் என்பது. இருந்தாலும் உண்மையில் இந்த செய்தி இமாம் தபரானி அவர்களுடைய மோஜம் கபீர் என்ற நூலிலே பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த செய்தியின் சுருக்கம் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து நபி அவர்கள் கூறுவதாக இந்த செய்தி அமைந்திருக்கின்றது. இவர்கள் அதன் மொழிபெயர்ப்பில் கூட தங்களுடைய கையாடல்களை செய்திருக்கின்றார்கள். மரியமுடைய மகனுடைய விடயத்தில் கிறிஸ்தவர்கள் கொண்ட நம்பிக்கை போன்று உம்மை பற்றியும் ஒரு பிழையான நம்பிக்கைகளில் சென்று விடுவார்கள் என்ற நிலை இல்லை என்றிருக்குமானால், உம்மை பற்றி முக்கியமான ஒரு செய்தியை நான் இன்றைய தினம் அறிவிப்பேன். அச்சிறப்பை மக்கள் தெரிந்துவிட்டால் நீங்கள் அவர்களின் முன்னால் வரும்போது உங்கள் காலடியிலிருந்து எழும் தூசியை எடுத்து அதன் பொருட்டால் ஆசீர்வதிக்கப்படும் வரை அவர்கள் உங்களை விடமாட்டார்கள் என்று நபி அவர்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நோக்கி சொன்னதாக இந்த செய்தியின் மொழிபெயர்ப்பை எழுதியிருக்கின்றார்கள். மொழிபெயர்ப்பிலேயே பல கையாடல்கள் செய்யப்பட்டுள்ளன. இந்த செய்தியை இமாம் ஹைசுமி அவர்கள் பதிவு செய்திருக்கின்றார்கள் என்பதோடு மட்டும் நிறுத்திக்கொண்டு தங்களுடைய கெட்ட நோக்கத்தை நிறுவுவதற்கு இந்த செய்தியை பயன்படுத்தியிருக்கின்றார்கள். உண்மையில் இந்த செய்தியின் தரத்தை ஆய்வு செய்த சமகாலத்தில் வாழ்ந்து மறைந்த ஒரு அறிஞர் இது இட்டுக்கட்டப்பட்ட செய்தி என்பதை அடையாளம் காட்டுகின்றார். இதிலே இடம்பெறுகின்ற யஹியா பின் யாலா என்ற அறிவிப்பாளர், இவர் ஷியாக்கள் பிரிவை சார்ந்த ஒரு அறிவிப்பாளர் ஆவார். இமாம் ஹைசுமி அவர்கள் இதனை எடுத்து பதிவு செய்திருந்தாலும் இவரையும் இதிலே இடம்பெறுகின்ற மற்றொரு அறிவிப்பாளரையும் அந்த இருவருமே பலவீனமானவர்கள் என்பதை அதே நூலிலே எழுதியிருக்கின்றார். ஆனால் இங்கே ஷியாக்கள் என்ற பிரிவை சார்ந்த இவர்கள் எழுதிய இந்த பதிவிலிருந்து இவர்கள் ஷியாக்கள் என்பதற்கு தாராளமாக நாம் அடையாளம் காணக்கூடியதாக இருக்கின்றது. எனவே தமக்கு அவர்களுடைய பிழையான கெட்ட நம்பிக்கைகள் அதன் அடிப்படையிலே இந்த செய்தியை அப்படியே யாரோ ஒருவர் எடுத்து எழுதியிருக்கின்றார். அவருடைய பெயர் ஆங்கிலத்திலே எழுதப்பட்ட ஒரு நூலில் லூயிஸ் ஜிஜோன் என்பவர் இதனை எழுதியிருப்பதாக இந்த பதிவின் இறுதியிலே எழுதப்பட்டுள்ளது. அவருக்கு இம்மை மறுமை நட்கூலிகள் அல்லாஹ்வினால் வழங்கப்படட்டும் என்றும் இறுதியிலே இதனை எழுதியவர் நன்றி செலுத்தியிருக்கின்றார். அந்த பெயரை பார்க்கும்போது அவர் கலிமா சொல்லுகின்ற சமூகத்தைச் சேர்ந்தவரா என்பது கூட கேள்வியாக இருக்கின்றது. எப்படியோ இட்டுக்கட்டப்பட்ட செய்தியை அது தமக்கு சார்பாக இருக்கின்றது என்பதால்
அதனை எழுதியவருக்கு இம்மை மறுமை இல்லையே அல்லாஹ் நற்கூலி கொடுக்க வேண்டும் என்று இங்கே எழுதப்பட்டுள்ளது. எனவே இவ்வாறு இதிலே குறிப்பிடப்பட்டுள்ள இரண்டு நூல்கள், அதில் ஒன்று ஹிஜ்ரி 8ஆம் நூற்றாண்டிலே ஆரம்ப காலத்தில் தொகுக்கப்பட்ட ஹதீஸ் நூல்களிலிருந்து எடுத்து எழுதப்பட்ட ஒரு நூல், அது மூல நூல் அல்ல. அதேபோன்று ஆங்கிலத்திலே வெர்ச்சுஸ் ஆஃப் அலி, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய நட்பண்புகள் என்ற தலைப்பில் எழுதப்பட்ட நூலிலிருந்து இந்த விடயம் எழுதப்பட்டிருக்கின்றது. அந்த நூல் அவர் இக்காலத்திலே வாழ்ந்தவர் என்பது பற்றியெல்லாம் எமக்கு இங்கே அவசியப்பட மாட்டார். இந்த சிறிய பகுதியிலே நபியின் பெயரால் எழுதப்பட்ட செய்தி இட்டுக்கட்டப்பட்டது என்றால் அதற்கப்பால் இதிலே கதைப்பதற்கு எதுவும் கிடையாது. அதனை தாண்டி இதனை எழுதுகின்றவர் அதன் பிறகு என்ன எழுதியிருக்கின்றார் என்றால், இந்த அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உள்ரங்கத்திலே முஸ்லிம்களுடைய முதலாவது அமீருல் முஃமினீன், வெளிப்படையிலே முஸ்லிம்களுடைய நான்காவது ஹலீஃபாவாக அமீருல் முஃமினீனாக வந்தார்கள் என்பதை இந்த கட்டுரையில் எழுதப்பட்டிருக்கின்றது. ஷியாக்களின் முக்கிய அடையாளங்களில் ஒன்று இதுவாகும். சில நேரங்களில் அவர்களில் சிலர் நபி முஹம்மது அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வஹி அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் கொடுக்கப்பட வேண்டியது தவறுதலாக முஹம்மது அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடம் கொடுக்கப்பட்டு விட்டது என்ற அளவிற்கு வழிகட்ட மூடத்தனமான நயவஞ்சகத்தனமான நேர்வழியில் செல்லுவோரை நரகின்பால் அழைப்பதற்கே திட்டமிட்டு செயற்படுகின்ற ஒரு கூட்டத்தின் நம்பிக்கை இங்கு மிக தெளிவாக வெளிப்படுத்தப்படுகின்றது. பொதுமக்களுக்கு நாம் எச்சரிக்கின்ற விடயம், நபி அவர்கள் எச்சரித்த விடயத்தை நினைவுபடுத்துகின்றோம். ஒன்று, இன்று நாம் வாழக்கூடிய காலம் நபி அவர்களால் எச்சரிக்கப்பட்ட அறிவு குறைந்து அறியாமை பரவி இருக்கின்ற ஒரு காலமாக இருக்கின்றது. அதேபோன்று இஸ்லாத்தின் பெயரால் இன்றைய காலத்தில் சமூக ஊடகங்கள் என்பவை யாரும் எதனையும் எழுதலாம் எனும் அளவிற்கு இலகுவான வசதி கொண்டதாக இருக்கின்றது. அதனை பயன்படுத்தி தெளிவான அறிவு மிக குறைந்துவிட்ட இந்த சந்தர்ப்பத்தையும் பயன்படுத்தி இவ்வாறான பதிவுகள் எழுதி மக்களை நரகின்பால் அழைக்கின்ற விடயம் சர்வசாதாரணமாக நடந்து கொண்டிருக்கின்றது. எனவே இந்த பதிவிலே நபியின் பெயரால் எழுதப்பட்ட செய்தி இது இட்டுக்கட்டப்பட்ட செய்தி. அதனை தாண்டி ஒரு சில விடயங்கள் அதனை தொடர்புபடுத்தி அலி ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய சிறப்பு பற்றி எழுதப்பட்ட விடயங்கள் சரியானதா என்று கேட்டால் அது அதனை விட மோசமாக இருக்கின்றது. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபியுடைய காலத்தில் நிச்சயமாக நபியிடம் இஸ்லாத்தை ஏற்று இந்த சத்தியத்திலிருந்து மரணித்த சிறந்த நபித்தோழர்கள் ஒருவர் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனால் அவர்களை வரம்பும் மீறி புகழ்ந்து அவர்கள் பற்றிய நிறைய இட்டுக்கட்டப்பட்ட செய்திகளை சொல்லி முடிந்துவிட்ட அந்த சம்பவத்தை அவர்கள்தான் முதன்மை ஹலீஃபாவாக வந்திருக்க வேண்டும் அல்லது அவர்கள்தான் நபியாகவே இருந்திருக்க வேண்டும் என்பன போன்ற அர்த்தமற்ற விடயங்களை சொல்லி மக்களை வழிகெடுக்கின்ற ஒரு கூட்டத்தின் பதிவாக இது இருக்கின்றது என்பதை பொதுமக்கள் கட்டாயம் புரிந்து கொள்ள வேண்டும். நேர்வழியை தேடுகின்ற போது அல்லாஹ்வுடைய வகையிலிருந்து குர்ஆன் சுன்னாவிலிருந்து அதனை முறையாக கற்று அமானிதமாக அதனை சொல்பவர்களிடமிருந்து மட்டுமே நீங்கள் தீனை கற்காத வரையிலே இதுபோன்ற வழிகேடுகளிலே சிக்கி நீங்கள் நரகின்பால் அழைக்கின்ற அழைப்பாளர்களுடன் சேர்ந்து நரகம் செல்ல வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படும். எனவே இந்த பதிவிலே எடுத்துக்காட்டப்பட்ட இரண்டு நூல்கள் அது யாருடைய நூல்கள் என்பதை தெளிவுபடுத்திவிட்டோம். உண்மையிலே இந்த செய்தி இமாம் தபரானி அவர்கள் ஆரம்ப காலத்தில் ஹதீஸ்களை சேகரிக்கின்ற போது ஹதீஸ்களை அறிஞர்கள் தம்மிடம் வரக்கூடிய செய்திகள் சரியா பிழையா என்பதை பிறகு பார்க்கலாம், எந்த ஒரு ஹதீஸும் தவறிவிடாத அளவிற்கு நாம் பாதுகாக்க வேண்டும் என்ற கருத்தின் அடிப்படையிலே தமக்கு கிடைக்கின்ற அத்தனை செய்திகளையும் எழுதி வைத்தார்கள். அதன் பிறகுதான் சரிவிலை ஆய்வு செய்யப்பட்டது. அந்த வகையிலே இமாம் தபரானி அவர்கள் பதிவு செய்த இந்த செய்தி இது இட்டுக்கட்டப்பட்ட செய்தியாகும்.
இதற்கும் இஸ்லாத்திற்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இந்த செய்தியில் உள்ள விடயங்களை நீங்கள் கவனித்தால் கூட நபி அவர்கள் இதனை ஒருபோதும் சொல்லியிருக்க முடியாது என்பதை புரிந்து கொள்ள முடியும். எனவே சுருக்கமாக, இந்த செய்திக்கும் இஸ்லாத்திற்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. நேர்வழியிலே நடக்க விரும்புகின்ற மனிதர்களை இது வழி எடுத்துவிடும். எனவே தூய்மையான வகையிலிருந்து மார்க்கத்தை கற்று அதனை போதிக்கின்ற உலமாக்களிடமிருந்து அதனை தெரிந்து கொள்ளுங்கள் என்று நபி அவர்கள் வழிகாட்டினார்கள். அந்த அடிப்படையிலே செயல்படுவதை தவிர இவ்வாறு சமூக ஊடகங்களில் வருகின்ற அத்தனை செய்திகளையும் படிப்பது, அவற்றை நம்புவது, அவற்றை பரப்புவது, நிச்சயமாக அவ்வாறு செய்யக்கூடியவர்கள் தாமும் வழிகட்டு பிறரையும் வழிகேட்டின்பால் செலுத்துகின்ற செயல்களையே அவர்கள் செய்கின்றார்கள் என்ற விடயத்திலே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஆகவே இதுபோன்ற பதிவுகள் ஒட்டுமொத்தத்தையும் புறக்கணித்து வஹியை முறையாக கற்று அல்லாஹ்வை பற்றிய அச்சத்தோடு அந்த அமானிதத்தை ஒப்படைக்கின்ற உலமாக்களிடமிருந்து மார்க்கம் கற்பதே மிகச்சரியான வழியாகும். அவ்வாறு தெளிவான அறிவோடு உள தூய்மையோடு வாழ்ந்து மரணிக்கும் பாக்கியம் எம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும்.